எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேட்டரி ஷாப் பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேட்டரினா என்னென்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும். இந்த பேட்டரி வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பவரை கொடுக்குது. ஸோ இதன் தேவை வந்து எதிர்காலத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி வந்து தற்போது அனைவருக்கும் தேவையான ஒரு பொருளாக இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ இருக்குது, அதில் கண்டிப்பாக ஒரு பேட்டரி இருக்கும். இப்போ சமீப காலங்களில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட வரவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் பேட்டரியோட தேவை எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு புகையும் வெளியிடாதனால சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கு. அனைத்து நாடுகளும் இ வெஹிக்கிளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பேட்டரியோட தேவை வந்து எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரி பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுனால எதிர்காலத்தில் இதோடைய தேவை அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தில் இதோடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த பேட்டரி ஷாப் பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பிஸ்னஸில் இருக்குது. இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் துவங்க என்ன தேவை அப்படின்னு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு தேவையானது பேசிக்கான நாலேஜ். பேட்டரினா என்ன, பேட்டரியில் வகைகள் எவ்வளோ இருக்குது, பேட்டரி எப்படி செயல்படுது, பேட்டரியில் இருக்கிற பார்ட்ஸ் என்னென்ன, இந்த பேட்டரியை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம், பேட்டரி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது நம்ம சேல் பண்ணக்கூடிய பேட்டரிக்கான ஸ்டாக் தேவைப்படும். இதை வந்து ஈஸியாக பல டீலர்கிட்டருந்து நம்ம கொள்முதல் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஷாப் அண்ட் இன்டீரியர் எக்யூப்மெண்ட்ஸ், லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். இந்த ஐந்து விஷயங்கள் தான் நம்ம பேட்டரி ஷாப் துவங்க தேவையானது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐந்து விஷயங்களை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம், பேட்டரி ஷாப்பை எப்படி அமைக்கலாம், எப்படி செயல்படுத்தலாம், இதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி துவங்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேட்டரி ஷாப்பில் நம்ம என்னெல்லாம் சேல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஷாப்பில் நம்ம வந்து வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய பேட்டரிகள் சேல் பண்ணலாம். டூ வீலர், ஃபோர் வீலர் பேட்டரிஸ், இன்வெர்ட்டர் பேட்டரிஸ், கம்ப்யூட்டர் பேக்கப் பேட்டரிஸ், டிஸ்டில்டு வாட்டர், இதை தவிர பேட்டரிக்கு வரக்கூடிய மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ண முடியும். இந்த பேட்டரி ஷாப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து மல்டி பிராண்டட் பேட்டரிஸ் வந்து சேல் பண்ணுறது, இன்னொன்று வந்து சிங்கிள் பிராண்ட் பேட்டரிஸ் மட்டும் சேல் பண்ணுறது. இந்த சிங்கிள் பிராண்ட் பேட்டரி சேல் பண்ணுறது வந்து டீலர்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். மல்டி பிராண்ட் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து பேரம் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பேரம் பேசி வாங்கிக்குவாங்க. இதில் வந்து உங்களுக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதில் வந்து நிறைய பேட்டரி பிராண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கிக்குவாங்க. இதில் வந்து நீங்கள் லோக்கல் பிராண்ட் பேட்டரிஸையும் சேல் பண்ண முடியும், எல்லா பேட்டரியும் சேல் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஸோ கஸ்டமர் மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்டருந்து 1000 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறக்கும் அஞ்சு கஸ்டமர்கிட்டருந்து 200 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறக்கும் வித்தியாசமாக இருக்குது. உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா மல்டி பிராண்டட் பேட்டரி ஷாப் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது சிங்கிள் பிராண்ட் பேட்டரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் சேல் வந்து குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து கஸ்டமர் வரவு வந்து கம்மியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் நிறையாவே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு தேர்ந்தெடுத்ததுக்கப்புறமா ஸ்டாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாக் எடுக்கிறதுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் டைப் வச்சுக்கணும். இந்த டைப் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பேட்டரிஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து ரெண்டையுமே தயார் பண்ணுறாங்களா, இல்லை இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் தயார் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து டைப் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு பேட்டரிஸ் தான் நிறைய சேல் ஆகக்கூடிய பேட்டரிஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பேட்டரிஸுமே உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் டைப் வச்சுக்கலாம். இரண்டாவது இடம், தொழில் செய்ய தேவையான இடத்தை வந்து கரெக்டாக தேர்வு செய்யணும். அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஷாப் லொக்கேஷன் வந்து மெயினான இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நிறைய டிமாண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பக்கத்தில் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ், மெக்கானிக்கல் ஷாப் இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து பேட்டரிஸ் நிறைய சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நியர்பை நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடிய இடத்த தேர்வு செஞ்சிங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இடம் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு மெயினான இடத்துல நான் சொன்ன இந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய சேல்ஸும் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த இடம் சூஸ் பண்ணுறது வந்து இருக்கும். இது வந்து நம்மளை தேடி வந்து வாங்கக்கூடிய கடையாக இருக்காது. நம்ம வந்து இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து வாங்குவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு மெயினான இடத்துல வந்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அடுத்தது வந்து ஷாப் இன்டீரியர். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ரேக், கம்ப்யூட்டர், கிளாஸ் டோர், நேம் போர்டு
இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே ரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டாக்கை பொறுத்து நீங்கள் டிஸ்பிளே ரேக்கை வந்து புதுசாகவும் இல்லை செகண்ட் ஹேண்ட்லேயும் வாங்கி வச்சுக்க முடியும். டிஸ்பிளே ரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கை பொறுத்து தான் அமையும். நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர் பில் வந்து கஸ்டமர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ், நேம் போர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கடையை வந்து நல்ல முறையில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் டோர்ஸ், நேம் போர்ட்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. அடுத்தது வந்து பேசிக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது. வோல்ட் மீட்டர், ஹைட்ரோமீட்டர், பேட்டரி சார்ஜிங் மிஷின் இந்த மாதிரி பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர தேவைப்பட்டால் இன்னும் சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்தது ஷாப் லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இதிலையும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இதற்கு மினிமம் வந்து ஒரு மேன் பவர் தேவைப்படும். இப்போ இதற்கு என்னென்ன லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாம். லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து கம்பல்சரி லைசன்ஸ், இன்னொன்று வந்து ரெக்கமெண்டட் லைசன்ஸ். கம்பல்சரி லைசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கியாகணும். ரெக்கமெண்டட் லைசன்ஸ் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கிக்கிட்டால் போதும். இது நம்மளுடைய விருப்பம் தான். முதல்ல கம்பல்சரி லைசன்ஸில் வந்து ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட் லைசன்ஸ், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக உங்களுக்கு தேவைப்படும். ரெக்கமெண்டட் லைசன்ஸில் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது முதலீடு எவ்வளவு தேவைப்படும்னு பார்க்கலாம். முதலீடு பொறுத்த வரைக்கும் நான் டீலர்ஷிப்புக்கான முதலீடு போட்டிருக்கேன். உங்களுக்கு மல்டி பிராண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும். நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும்னா அவங்க வந்து சில ரிக்ரூட்மெண்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டீலர்ஷிப்பே அவங்க கொடுப்பாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து 150-200 ஸ்கொயர் ஃபிட் இருக்கிறது வந்து அவசியமாக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருந்தால் தான் அவங்க டீலர்ஷிப்பே உங்களுக்கு தருவாங்க. இந்த அளவுக்கு இடம் வந்து உங்களுக்கு ஒரு மெயினான இடத்துல இருக்கணும்னா அதோடைய அட்வான்ஸ் வந்து ஒரு 30,000-60,000 வரைக்கும் வரலாம். இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி தான் ரெண்ட்டும் உங்களுக்கு மாறுபடும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150-200 ஸ்கொயர் ஃபிட் இருக்கக்கூடிய ஒரு கடை வந்து கொஞ்சம் மெயினான இடத்துல இருந்தால் எவ்வளவு அமௌண்ட் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டாக் எடுக்கணும். நீங்கள் மெயினாக முதல்ல ஸ்டாக் எடுக்கிறதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக 1.5-2 lakhs வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக கம்பெனியில் பே பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஸ்டாக் தருவாங்க. ஸ்டாக் எடுக்கிறதுக்கு வந்து தனியாக நீங்கள் 4-5 lakh rupees வரைக்கும் செலவு பண்ணி ஸ்டாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேட்டரியின் விலை வந்து எல்லாமே அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டாக் எடுக்கும்போது ஒரு 4-5 lakh rupees பேசிக்காக நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய கடையில் வந்து ஓரளவுக்காவது ஸ்டாக் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000-20,000 rupees வரலாம். இது வந்து எக்யூப்மெண்ட்ஸோட குவாலிட்டியை பொறுத்தது. நீங்கள் எந்த மாதிரி பிராண்டை வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விலையும் மாறுபடும். நான் ஆல்ரெடி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ரேக்கு, கம்ப்யூட்டர், கிளாஸ் டோர், நேம் போர்டு இந்த மாதிரி இதர செலவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000-40,000 rupees வரைக்கும் வரலாம். டிரான்ஸ்போர்ட், இபி, லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், ஒரு ஒர்க்கருக்கு சேலரி இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 20,000-25,000 rupees வரலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5-7 lakhs இருந்தால் போதுமானது. இவ்வளோ அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸும் மானியங்களும் வந்து அவைலபிளாக இருக்குது. தொழில் முனைவோருக்கு உதவக்கூடிய அரசின் அமைப்புகள் நிறைய இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மானியத்தோடு உங்களுக்கு கிடைக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தொழில் முனைவோருக்கு உதவும் அரசின் அமைப்புகள்னு சொல்லிட்டு. அதோடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்கும். ஆஃப்லைனில் வந்து டேரெக்டாக உங்கள் கடைக்கு வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதற்போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் மூலமா இதில் வந்து நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர பேட்டரி பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து சேல் பண்ணலாம். ஹோல்டர்ஸு, கேபின் செட்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, கேசஸ்ஸு, ஜம்ப் ஸ்டார்ட்டரு, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. ஒயர்ஸு இந்த மாதிரி பல ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறது மூலமா நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த எல்லா ஐட்டங்களும் எல்லா டைப்பான பேட்டரிஸுக்கும் பொருந்துகிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். எல்லா டைப் பேட்டரிஸுக்கான ஆக்சசரிஸும் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது. எல்லா டைப் ஆஃப் பேட்டரிஸும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய டைப் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது. இந்த பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பேட்டரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதுமானது.
அடுத்தது இந்த பிஸ்னஸில் லாபம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். நியூ பேட்டரி சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 25% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் அதிகமாகலாம். ஏக்சசரி சர்வீஸில் வந்து உங்களுக்கு இன்னுமே லாபம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏக்சசரிஸில் வந்து உங்களுக்கு 40% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சர்வீஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே லாபம் தான், நீங்கள் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி எப்படி அடையலாம், வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அலையன்ஸின் அறிக்கையின்படி இந்தியாவில் வந்து இவி சந்தை 2026 வந்து 36% வளர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இவி பேட்டரி சந்தையின் வளர்ச்சி வந்து 30% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய குவாலிட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சிறந்த மார்க்கெட்டிங் உத்திகளை வந்து பயன்படுத்தணும். உங்களுடைய எய்ம் வந்து கஸ்டமரை வந்து உங்களுடைய பேட்டரிஸை வாங்க வைக்கிறது தான். ஸோ அதற்காக எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பல இடங்களில் வந்து பிரான்ச்சஸ் தொடங்கி இதை வந்து நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணி பெரிய லெவல் அடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 2035 மிகப்பெரிய வாகன சந்தை முழுவதுமாக மின்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதற்குள்ளே நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இதில் நிலைநிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களை 2035 அப்படிங்கிறது வந்து இன்னும் சில ஆண்டுகளில் வந்து வரப்போகுது. அதற்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பீங்க, நீங்கள் டெவலப்டு பர்சனாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அனைத்து தொழிலிலுமே நிறை குறைகள் இரண்டுமே இருக்குது. இந்த தொழிலிலும் அதே போல நிறை குறைகள் ரெண்டுமே இருக்குது. இதில் இருக்கிற நிறைகள் என்னென்னு முதல்ல பார்த்தலாம். இதனுடைய நிறைகள் என்னென்னு பார்த்தோம்னா பல துறைகளில் வந்து அதிக தேவை உள்ள பொருளாக பேட்டரி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம பவருக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோலார் எனர்ஜி ஆகட்டும், விண்ட் எனர்ஜி ஆகட்டும், இல்லைன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்களே ஆகட்டும், அது போக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்து முக்கியமான பொருளாக பேட்டரிஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ இதனுடைய தேவைகள் வந்து பல துறைகளில் வந்து அதிகமாக விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் புகையில்லை, சுற்றுச்சூழலுக்கு வந்து ஏற்றது. ஸோ அதிகமாக வந்து இவி வெஹிக்கிளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சமீப காலங்களில். ஸோ இவி வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாகும் போது அதை சார்ந்திருக்கக்கூடிய பேட்டரிஸ் விற்பனையும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளாக இருக்குது. இதை மார்க்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். எதிர்காலத்தில் வந்து இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். தற்போது இதனுடைய போட்டிகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பேட்டரி ஷாப்பின் எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மற்ற கடைகளை விட குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்ற துறைகளை விட இதோடைய டெவலப்மெண்ட் வந்து இன்னும் வேகமாக அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அதிகரிக்க லாபமும் இதில் வந்து பல மடங்கு உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த பிஸ்னஸோட நிறைகளாக இருந்தாலும் இதில் சில குறைகளும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சாமானிய மக்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அடுத்தது வந்து தீப்பற்றும் அபாயம். ஓவர் ஹீட்டிங்னால தீப்பற்றும் அபாயம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மக்களிடையே வந்து இன்னமும் இவிக்கள்னா ஒரு பயம் வந்து நிலவுது. இதனால் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான குறையாக தான் பார்க்கப்படுது. புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்னும் சில நாட்களில் வந்து தொழில்நுட்பம் வந்து எவ்வளவோ வளர்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வளர்ச்சி வந்து பேட்டரிக்கு பதிலாக வேறு தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இதனுடைய போட்டிகள் வந்து அதிகரிக்கலாம். தற்போது இதன் போட்டிகள் இல்லைனாலும் தேவைகள் அதிகரிக்க போட்டிகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எதிர்காலத்தின் இதன் தேவைகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ எதிர்காலத்தில் இதற்கு போட்டிகளும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான குறைபாடு வந்து மின் சேமிப்பு திறன் வந்து குறைவு. நம்ம எவ்வளவு தான் பேட்டரி யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவு வந்து குறைவாக தான் இருக்குது. நம்ம அதிக மின்சாரத்தை சேர்த்து வைக்கணும்னா அதற்கேற்ற மாதிரி பெரிய பேட்டரிகள் வந்து பயன்படுத்த வேண்டியது வந்து அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பேட்டரிஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய விலை எடை இதெல்லாமே அதிகமாகுது. இதுவும் ஒரு முக்கியமான குறைபாடாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இதில் குறைகளாக இருக்குது. குறைகளை நினைத்து தயங்க வேண்டாம். குறைகளை வந்து நிறைகளாக மாற்றவங்க தான் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க. ஸோ இந்த குறைகளை வந்து நீங்கள் நிறைகளாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.